வணக்கம். வாழ்க வளமுடன், பரிபூர்ணம். எல்லாம் வல்ல சித்தர்கள் ஆசி பரிபூர்ணமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் பார்த்துருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், பரிபூர்ணம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல விதமான தடைகள் இருக்கும். வேலைவாய்ப்பில் தடை, தொழிலில் தடை, எடுத்த எந்த காரியம் இருந்தாலும் தடையாகி கொண்டே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும், ஒரு காரியத்தை இன்றைக்கி என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அந்த காரியம் 3 மாதம், 4 மாதம், 5 மாதம் ஆனால் தான் அந்த காரியம் நடக்கும். இந்த மாதிரி தடைகளுக்கான ஒரு அற்புதமான ஒரு தாயத்து செய்யும் முறையை பார்க்க இருக்கிறோம். என்ன சாமி அந்த தாயத்துக்கு அவ்வளோ பவரா, அவ்வளோ சக்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபார விதமான சக்திகள் உண்டு. அதே போல் பல அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை பண்ணுவாங்க, பல தெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா சித்தி பண்ணுவாங்க. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பரிபூர்ணமாக கை கொடுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகப் பெருமான் ஆயக்கலை 64 விநாயகப் பெருமானோட அருள் இல்லை என்றால் நீங்கள் எதுலையுமே ஜெயிக்க முடியாது. அப்போ பரிபூர்ணமாக அந்த முழு முதற் கடவுள் கணபதியோட அருள் இருந்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும், தடைகள் நீங்க முடியும். இதற்கு நம் சித்தர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான ரகசிய முறையை, விநாயகரோட அருளை பெறுறதற்கு பல விதமான தடைகளை நீங்கிறதுக்கு சித்தர் பெருமாள்கள் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் முழு முதற் கடவுளை விநாயகரை சித்தி பண்ணுறதுக்கு பல விதமான முறைகளை கையாண்டாங்க. மந்திர முறை, எந்திர முறை, மூலிகையை வைத்து கணபதியை வசியம் செய்து சகல விதமான தடைகளை நீக்கிறதற்கு பல விதமான முறைகளை கையாண்டாங்க. இப்போ நாம் இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் காலம், அவசர காலத்தில் ஓடிட்டுருக்கணும். காலையில் எந்திரிச்சா நம்மளோட அன்றாட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கோ 8-9 மணி ஆயிடுது. குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்புவது, அன்றாட வேலையை நாம் செஞ்சது செஞ்சுட்டு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவசர காலகட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இதில் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 100 இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% தான் முழுமையான முறையை தெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் மக்களுக்கு பல விதமான தடைகள் இருக்குது. அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சில மூலிகைகள் உண்டு. அந்த மூலிகை மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான உயிரினமான அந்த உயிரினத்தோட அந்த முடி, அதை வைத்து உங்களோட சகலவிதமான தடைகளை நீங்கள் நீக்கலாம். அதை தான் பார்க்க இருக்கும். இப்போ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சகலவிதமான தடைகளை நீக்கிறதுக்கு கடையில் போனீங்கன்னா வெள்ளி தாயத்துன்னு கிடைக்கும். ஒரு 2 இன்ச்சில் 3 இன்ச்சில் வெள்ளி தாயத்து வாங்கிக்கிங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்லேயே போயிட்டு ஒரு வெள்ளி தாயத்து வாங்கிட்டு, வெள்ளருக்கன் வேர், வெள்ளருக்க வேர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயக்காட்டு பகுதியில் ஏதோ ஒரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பிரதேசத்தில் நீங்கள் ஏதாச்சும் உங்களோட ஆன்மீகவாதிகள் இல்லை சித்தரடியார்கள் சிவனடியார்கள் இங்கே மூலிமா சொன்னீங்கன்னா அந்த வெள்ளருக்கன் வேரை வந்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அதை முறைப்படி காப்பு கட்டி எடுத்துக்கங்க. அது வெள்ளருக்கனோட வடவேர், இது மெயின் வேணும். அதே போல் தர்ப்பைப்புல், தர்ப்பைப்புல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே பூஜா ஸ்டோர்லேயே கிடைக்கும், அந்த தர்ப்பைப்புல் வேணும். அடுத்ததாக மிக முக்கியமானது, இந்த பொருள் ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனையோட முடி, வால் பகுதியில் இருக்கக்கூடிய ஏனை முடி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஏனையோடைய வால் முடி கிடைக்கிறது ரொம்ப சிரமம். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் போனீங்களா, அங்கே நிறையா ஏனைகள் இருக்குது. அங்கே இருக்கிற பாகனை போய் சந்திச்சிங்க அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க அப்படின்னா அவர் வந்து ஏனை முடியை அவர் உங்களுக்கு அந்த வாலில் இருக்கிற முடியை எடுத்து தருவார். இது ரொம்ப விசேஷம். இந்த தர்ப்பை புல் ஒரு புல், அந்த வடக்கு போகக்கூடிய வெள்ளருக்கும் வேறு, இந்த யானை முடி, இது 3 வச்சுக்கங்க. இது கூட அத்தர், புனுகு, கோராசனை, ஜவ்வாது,
இதெல்லாம் கலந்து அது மேலே தடவி அந்த தாயத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாயத்தில் உள்ளே வச்சுருக்கேன். உள்ளே வச்சு அடைச்சிட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெபிகால் போட்டு விடுறேன்னா அந்த கப்பு வெளியே வந்துடும். ஒட்டிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே விநாயகர் கோயில் இருக்கோ அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய விநாயகர், அதுக்கு தான் சக்திகள் அதிகம். அந்த விநாயகர் கோயிலுக்கு போய் இந்த தாயத்தை வச்சுட்டு தேங்காய் வாங்கி தேங்காய் ரெண்டாய் உடைத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு முன்னாடி வாழை இலை விரித்து அவுள் பொறி கடலை நாட்டு சக்கரம் சர்க்கரை வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு இந்த தாயத்தை வச்சு அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட ஒரு 101 ரூபாயோ உங்களால் முடிஞ்ச என்ன தட்சணையோ அவர்கிட்ட கொடுத்து பூஜை செய்யுங்க. பூஜை செய்துட்டு நான் இதுக்கான ஒரு மந்திரங்கள் இருக்குது, நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் இதை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மந்திரங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா இது வெளிப்படையாக இந்த மந்திரத்தை நம்ம கொடுக்க முடியாது சித்தர்களோட அனுமதி இல்லாமல். ஒவ்வொரு அன்பர்களுக்கும் நான் வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட பதிவில் உங்களை அனுப்பி வைக்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வந்து கருப்பு கயிறில் அந்த தாயத்தை கட்டக்கூடாது. சிகப்பு பச்சை மஞ்சள் 3 கலரில் உள்ள ஏதோ ஒரு கலரில் இங்கே நெஞ்சு குழியில் வர மாதிரி அந்த தாயத்தை கட்டிக்கங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தடைகளையும் இந்த கணபதி பெருமானோட அருளால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களை சகல விதமான தடைகளும் உடைஞ்சிரும். ஆயல் கலை 64 நீங்கள் வெற்றி பெறலாம். நீங்கள் ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணுறீங்க, ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த யானைமுடி வெள்ளருக்குன்னு வேறு தர்ப்பை புல் அதில் இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருக்கும். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியும் மறக்காமல் போய் விநாயகர பெருமானை வழிபாடு பண்ணுங்கள், வாழ்வில் வெற்றி பெறலாம். இதை நீங்கள் அணிகிறதுனால பல விதமான மாற்றங்கள் கிடைக்கும். பல அன்பர்களுக்கு நாங்கள் கொடுத்த ஒரு அற்புதமான முறை, சித்தர்களோட அனுபவ முறை, பயன்படுத்தி பாருங்கள், வாழ்வில் வெற்றி கிடைக்கும். ஓம் நம சிவாய. நிறைய பேர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையத்தில் தொடர்பு கொண்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க. அனைவருக்கும் நாங்கள் எங்களோட சித்தர்களோட ஆசியை பரிபூர்ணமாக தெரிவிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படிக்கட்டாக நமது சேலம் சித்தர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பூஜா ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நம்மளோட சித்தர்களோட ஆட்சியோட நம்ம ஆன்மீக சேவை மையத்திலே ஒரு அங்காடியை உருவாக்கியிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க ஆன்லைன் ஸ்டோராக கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எந்த பொருள் வேணாலும் எங்களோட வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், www.sreesalemsiddhar.com. இதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ, ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருள் வேணுமோ நீங்கள் அதில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டுக்கே வரும். நீங்கள் பொருளை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுத்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் பயன்படுத்திக்கலாம். வெளிநாட்டு அன்பர்களுக்கு சில வழிமுறைகள் உண்டு. எந்தெந்த பொருள் வெளிநாட்டுக்கு அனுப்பணும், சில பொருள்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது, நிறைய இது இருக்குது, அரசாங்கத்தோட விதிமுறைகள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்பி வைக்கிறோம். வெளிநாட்டு அன்பர்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக ஃபோன் மூலியமோ தொடர்பு கொள்ளுங்கள், அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும். இன்னும் நிறைய பொருட்கள், ஆன்மீக பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தி செய்யப்பட்ட பூஜிக்கப்பட்ட அனைத்து வகையான ஆன்மீக பொருட்கள் சங்கமமாக நமது சேலம் சித்தர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பூஜா ஸ்டோர் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். வாங்கி பயனடையுங்கள், உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அன்றாடம் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான ஆன்மீக பூஜை பொருள் கிடைக்கும். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் அதில் கீழே இருக்கிற நண்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்பு கொள்கிறதுக்கு எங்களோட ஆன்மீக சேவர்கள் தொடர்புக்கு தயாராக காத்துட்ருக்கிறாங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், பரிபூர்ணம். ஓ